நீ சாவியை ஃபஸ்ட்டே வந்திருக்கேன். ஐயோ சரியான சொதப்பு சொதப்பிட்டேன். இப்போ யார்கிட்ட வேற கேட்குறது, நான் வேறு இன்ட்ரோவர்ட்டாச்சே அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம் மாட்டிங்களா இன்ட்ரோவர்ட்னா? காலேஜில் நீங்கள் எல்லாமே ரொம்ப போரு. என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி பண்ணுறாங்களா? ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நம்ம காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஓ இப்போ உங்களுக்கு கன்வே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எஸ்ஆர்எம்ல படித்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னமும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க எஸ்ஆர்எம் பற்றி. என் எஸ்ஆர்எம் ரிலேட்டடாக நிறைய குவஸ்டின்ஸ் கேட்டுருக்கீங்க. ஸோ நான் எஸ்ஆர்எம்ல இப்போ படிக்கல. நான் வந்து எஸ்ஆர்எம் பற்றி ஒரு ஸ்மால் அட்வைஸ் கொடுப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ரிலேட்டடாக போயிருந்தேன், சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக. நீங்கள் ஏதாவது போகிறதா இருந்தால் நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பேன். என்னென்னா சீக்கிரம் முடிச்சிருங்க, அப்போ தான் ஒரு 2 டேஸ் அலைவீங்க. நான் சீக்கிரம் முடித்தேன், அதனால் ஒரு 2-3 டேஸ் அலைஞ்சேன். சீக்கிரம் முடித்தாலும் அலைச்சல் தான், சீக்கிரம் முடிக்கலன்னா இன்னும் அலைவீங்க, அதுவும் ரொம்ப வெட்டியாக அலைவீங்க. அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் முடிச்சிருங்க. ஒரு பையனாக எவ்வளோ வந்திருந்தான், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து நான் சாப்பிட கூட போகல. வெயிட் பண்ண பார்த்த தம்பி, வெயிட் பண்ண பார்த்த தம்பி, மீட்டிங் இருப்பா, மீட்டிங்னு சொல்லிட்டு, அது மீட்டிங்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் வெயிட் பண்ண வச்சுட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன ஆட்டோகிராஃபுக்காக. ஆதார் கார்டுக்கு கூட நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்க மாட்டீங்க நான் அப்போ சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் முடிச்சிருங்க. தென் மெயினாக என்ன ஒரு விஷயம்னா, இனிமேல் என்னோடய வீடியோஸாக ரேண்டமாக தான் இருக்க போகுது. இதுவும் இந்த மாதிரி பார்க்கும்போது ஓணம் தான் ஞாபகம் வருது. இங்கே தான் நாங்கள் 3 பேர் ரெண்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இல்லாமல் இது கூட நான் போனதே கிடையாது. இப்போ நம்ம சாய் கிங்ஸ்க்கு வந்து லஞ்ச் பிரேக்குக்கு வந்திருக்கோம். அண்ட் நிறைய மாறிடுச்சு, ஆனால் நம்ம ஒயிட் மோட் எப்பயுமே மாறாது. ஸோ ஃபஸ்ட்டே பார்க்குறவங்களுக்கு புரியும். தென் வந்துட்டு நிறைய பேரோட குவஸ்டின்ஸ்லாம் நான் போய் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நான் போய் ஆகணும், அசுரமாக போகிறேன். பாய். மறக்காமல் டஸ்ட் யூ பேஸ் ஐடியாஸ்.